குர்ஆன் வந்து பஞ்சம் எவ்வளவு காலம் ஏற்பட்டது, யூசுப் சாஸ்திரம் இதெல்லாம் எல்லாமே தஹதீத் பண்ணி இருந்தும் கூட இதுல என்ன செய்யல, வரைய இருக்கவில்லை. வரலாற்றுல என்னென்னலாம் சொல்லப்படுது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அய்யூப் அலைஹிஸ் சலாத்து விஷயத்துல எவ்வளவு காலம் இருந்ததா? இல்ல, 18 வருடங்கள் இருந்ததாக ஒரு அறிவிப்பு வருது. 18 வருடங்கள் இருந்ததாக, அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இப்னு ஹிப்பான் எல்லாம் சில அறிவிப்புகள் வருது. ஆனால் ரசூலுல்லாஹி வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து பலகீனமானது. 18 இன்னும் சில இடங்களில் வந்து 7 வருடங்கள் இருந்ததாக என்ன செய்யுது, 7 வருடங்கள் இருந்ததாக வருது. இன்னும் சில அறிவிப்புகளை வந்து 7 மாதங்கள் இருந்ததாக என்ன செய்யுது, 7 அல்லது 8 மாதங்கள் இருந்ததாக வருது. இந்த எந்த இதுவும் குர்ஆன் சுன்னா ரீதியாக ஆதாரபூர்வமானதல்ல. வரலாற்று தகவல்கள், வரலாற்றில் வந்த தகவல்கள், பல அறிஞர்களால் சொல்லப்பட்ட தகவல்கள், இப்படி சொல்லப்படுதுன்னு சொல்ல மறுக்கவும் தேவையில்லை, இது ஏற்கவும் தேவையில்லை. இது மறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி 18 வருஷம் நினைக்கலாம்னு மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏற்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரும் எங்களுக்கு கட்டணி ஏற்று தான் என்ன செய்யணும், ஆகணும்னு சொல்கிறது குர்ஆன் சொன்னால் இது என்ன செய்யலை, வரவும் இல்லை. அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் வரலாற்றில் நம்ம மறுக்கவும் தேவையில்லை என்ற அமைப்பில் சொல்லப்படுற ஒரு சம்பவம் சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது. அதை நான் இங்கே சொல்லிடுறேன். சஹீஹ் இப்னு ஹிப்பானில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஷேக் நாசிருதீன் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார். சில்சிலத்துல் அஹாதீஸ் சஹீஹால இது சஹீஹான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஷேக் அபு இஸ்ஹாக் அல் ஹோயினி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிப்தை சேர்ந்த மார்க்க ஹதீஸ்களை அறிஞர், அவரும் அதை என்ன செய்கிறார், லைஃப்னு சஹீஹ்னு சொல்கிறார். முஸ்தஃபா அல் ஆதவி என்று சொல்லக்கூடிய ஹிப்தை சேர்ந்த மார்க்க அறிஞர், உங்களை ஷேக் அல்பானியுடைய மாணவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க, சஹீஹ்னு சொல்கிறாங்க. இப்படி பல அறிஞர்கள் இதே சஹீஹ்னு சொல்லிக்கிறாரு. அதே போல் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் இதை சஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு நீண்ட செய்தி, அந்த நீண்ட செய்தியில் என்ன வருது அப்படி என்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 18 வருட காலங்கள் என்ன செஞ்சது. ஆனால் அல்லாஹ்வாலம் பல ஹதீஸ்களை அறிஞர்களுடைய பார்வையில் இந்த செய்தி ரீதியாக தாயிஃபானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தாயிஃபானது. ரசூலாங்க சொன்ன யார் வழியாக வருதுன்னு அனசல்லாங்க வழியாக வருது. அனசுரலாம் வழியாக வரக்கூடிய அறிவிப்பு என்றதில் இது வந்து என்னது, அதாவது பலகீனமானது அப்படின்றது தான் பொருத்தமான. நாஃபி அப்படி என்று சொல்லக்கூடிய நம்பகமானவர் தான் வாராரு. ஆனாலும் கூட அவரை விட மிக நம்பகத்தன்மை வாய்ந்த, அதாவது யூனுஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ஹதீஸ்கலை அறிவிப்பாளர் வந்து இதை வந்து ரசூலுல்லாஹி வழியாக என்ன செய்யலை, அறிவிக்கலை, மௌக்கூஃபாக, அதாவது நபித்தோழர்கள் வழியாகவும், அடுத்தது ஜுஹ்ரி என்ற அறிஞருடைய சொந்த தகவலாகவும் தான் என்ன செய்யலாம், பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வேறு வகையில் இந்த தகவல் என்ன செஞ்சுக்கலாம், கிடச்சிக்கலாம். ஒரு வரலாற்று தகவல் வந்து ஹதீஸில் வராதுக்காக வேண்டிய அது பலகீனம்னு அர்த்தமும் அல்ல. ஒரு வரலாற்று தகவல் ஹதீஸில் வரலை அப்படின்றதுக்காக பலகீனம்னு அர்த்தமும் அல்ல. ஆனால் நம்ம நம்பித்தான் ஆகணும் என்ற வகையில் பலமான ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹி சொன்னதாக என்ன செய்யலை, வரவும் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சு சுருக்கமாக. ஆனால் ஷேக் அல்பானி என்ன வாதிக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்கள் நபித்தோழர்கள் வழியாக அறிவிப்பதாகவும் ஜுஹ்ரியிலே அதாவது கூற்றாக வந்திருந்தாலும் கூட மற்ற பகுதியில் வரக்கூடிய அந்த அறிவிப்பு, நாஃபி வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பில் எந்த குறையும் என்னது இல்லை. ஏன்னா இது ஏற்றுக்கொள்றதுல என்ன பெரிய ஒரு சிரமம் இல்லை, இது வந்து தவறாக வராது அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறார் அவர் செய்கிறார் அல்லாஹூ அலம். இந்த செய்தியில் என்ன வருதுன்னு சொன்னால், அய்யூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு 18 வருட காலம் என்ன செஞ்சது, இந்த நோய் இருந்தது. இதில் தான் அந்த 18 வருது, 18 வருட காலம் இந்த நோய் ஏற்பட்டுச்சு. அவர் நல்ல வசதியானவராக என்ன செஞ்சார், இருந்தார், சொத்துக்கள் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க, வசதியானவராக இருந்தார். இந்த நோய் ஏற்பட்ட நாளில் இருந்து எல்லாரும் ஒதுங்க ஆரம்பித்தாங்க, எல்லாருமே ஒதுங்க ஆரம்பித்தாங்க. சொத்துக்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு கடைசியில் என்னது, ஹஜரஹுல் கரீபு அல் பாயித், எல்லாருமே அவரை வெறுத்துட்டாங்க. எஞ்சியதோட மனைவி மட்டும்தான், அவங்கே எஞ்சினாங்க. சொன்ன இவருடைய கடந்த கால வாழ்க்கை மூலம் நிறைய என்ன செஞ்சாங்க, அனுபவித்தார்கள், நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த நன்றிக்காக வேண்டிய என்ன செஞ்சாங்க, அந்த கடைசி காலப்பகுதியை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு, கடைசி காலம் அந்த நோய்வாய்ப்பட்ட பகுதியை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவங்க நீண்ட காலம் என்ன செஞ்சாங்க, கழித்தார்கள் அப்படின்னு அந்த செய்தியில் வருது. அந்த செய்தியில் அந்த வார அந்த சம்பவத்தில் ஒரு சில செய்திகள் என்ன வருதுன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு தோழர்கள் மட்டும்தான் அவரை வந்து சந்திக்கிறது, மற்றவங்கெல்லாம் அவங்க சந்திக்கிறது என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு விட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்னு சொன்னால், இது தொழுநோயாக, தொற்று நோயாக என்ன செய்து இருக்கிது, கிட்ட போனால் கூட என்னது மற்றவர்கள் தொட்டுடலாம், இனி முடிஞ்சது என்று சொன்னோம், வீடுலேருந்து வெளியேற்றி ஒரு 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 ஒதுக்குப்புறமாக அவரை என்ன செஞ்சாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு விட்டார்கள். அங்கே வந்து மனைவி மட்டும்தான் அவங்கள என்ன செய்வாங்க, உணவு கொடுக்குறதோ கூட்டிகிட்டு போய் வாரதோ இந்த மாதிரி வேலையை என்ன செஞ்சாங்க, அவங்களோட மனைவி மட்டும்தான் செய்தார்கள் அப்படி என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்லுது.
இப்படி இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலா திட்ட அந்த ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்களே, அந்த ரெண்டு பேரும் இல்லை ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டா, ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் யோசனை வருது, இவ்வளோ காலத்துக்கு எப்படிலாம் அந்த நோய் இருக்கிறது அப்படின்ற ஒரு நோய் வருது. நல்லா இருந்தாக்களே இன்றைய தடமாத்தம் வந்துடுது. விளங்கிட்டா, ஒருத்தர் 7 வருஷம் நோய் இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கேன், சின்ன சாதாரண கடையில் நஷ்டம் விழுந்துருவாள், நல்லா ஹராத்தில் உழைச்சது அப்படி தாண்டி இவனா பத்துவா என்ன செஞ்சிடுறது கொடுத்து அவன் நஷ்டம் விழுந்த ஒரு குத்தமாட்டை கேட்குறேன். விளங்கிட்டா, ஒரு நஷ்டம் விழுந்த உடனேயே இவனா தீர்ப்பு எழுதிடுறது. இவர் என்னமோ என்ன நபி மாதிரி வாழ்கிற மாதிரியும் அவர் வந்து அபூஜகல் மாதிரி வாழ்ந்த மாதிரியும் இப்படியே தான் நிறைய பேருடைய உணர்வு இருக்கு. உடனே நஷ்டம் தான் முடிச்சுட்டு எல்லாம் ஹலாஸ், எல்லாம் ஹராத்தில் உழைச்சது தான், இன்றைக்கி அவனுக்கு முன்னேறல ஹலாலில் உழைச்சி அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லிடுற மாதிரி. யாரோ ஒரு நோயில் விழுந்துட்டானுங்களே, முந்தி எல்லாரையும் பற்றி என்ன சபிச்சு தெரிஞ்சு இன்றைக்கு எல்லாம் அதை பழி வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சிட்டான், அவனுக்கு கொடுத்துட்டான், இவன் நாளைக்கு எனக்கும் வரலாம்னு யோசிக்காமல் சொல்லிடுறது. அதே போல் ஹாஸ்பிட்டல் போகிறது, அவன்கிட்ட நல்லா பேசுறது, அல்லா எஸ்பிக ஷிஃபான் ஆஜிலன் தாமன் விளங்கிட்டு அல்லா யுகாதிர சக்கமான எல்லாம் சொல்லி முடிச்சு வெளியே வந்து தான் தண்டன் நல்லா கொடுக்குறான், பெட்லேயே கொடுக்குறான். ஆனால் துவா கேட்டது அல்லாஹும் ஹஸ்பி அந்த ஷாஃபி இருக்கிற எல்லா துவாவும் கேட்டுட்டு வெளியே வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். வெளியே இறங்கும் போது அந்த அளப்பத்தை என்ன செஞ்சிடுறது கழியிறது. நோயாளி ஆச்சரியமாக இப்போ உண்மையிலே நல்லா தான் பேசுகிறானா, நமக்கு துவா தான் கேட்குறானா அப்படின்னு அவன் நினைப்பான். வெளியே வரும்போது பேசுகிறவங்க இல்லையா, இன்றைக்கி பேசுகிறதுக்கு சொல்லி வைக்கவே தேவையில்லை. எது செஞ்சாலும் என்ன செய்யறது, பேசுகிறன்ற முடிவில் தான் கழுத கதை தான், கடைசியில் கழுதை கதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் இவன் சொல்கிற மாதிரி கழுதையை விற்றுட்டானா, ஊரண்டா நாலு பேர் நாலு விஷயம் சொல்லத்தான் செய்யும், அதுக்கான கழுதையை விற்கிறதாண்டு அடுத்த கதை கதைச்சாங்களா. ஆனாக்கிட்டா இந்த மாதிரி கதை கதைக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக நம்பிக்கையும் உலகத்தில் மிக உதவியும், அதாவது எல்லாரையும் கவனிச்சுட்டு வர்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்கே இந்த உலகத்தில் என்னது கதை இருக்குது, அவனுக்கு மனைவி இது புள்ள இருக்குது அது இருக்குதுன்னு அவனுக்கே கதை இருந்தால், கதையில் இந்த உலகத்தில் வேறு எவனும் என்ன செய்யலாது தப்பே இல்லாததுக்கு இதை விட ஒன்றும் இல்லை. அது கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு சமுதாயம் இருந்துட்டேக்கா தான் தொழில், அதான் தொழில், அந்த சமுதாயத்துடைய சிச்சுவேஷன் அதே தொழிலில் என்ன செய்யும் போய்கிட்டீங்க, எது வரைக்கும்னா மறுமையில் கிஃப்ட் பண்ண வரைக்கும். அசல் பசரி மாதிரி தான், அசல் பசரி ஒரு பிளேட்டில் நல்லா பழங்களெல்லாம் வச்சு அடுத்து விட்டு அனுப்பிவிட்டாரான். நேற்று தான் இவர் அவரை பற்றி கழுவிருந்தார், ஆனால் பழமாக வருதுன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டால், இல்லை நீங்கள் நேற்று தொழுக இபாதத்தில் அவருக்காக தொழுதீங்களாமன்னு சொல்லி என்னது கேள்விப்பட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சார் அனுப்பி வச்சார். என்னடானா இவரை பற்றி பேசினது, அவரை பற்றி நல்லா புறம் பேசிக்கிறார். இதை ஹசன் பசரி கேள்விப்பட்டு மிச்சம் சந்தோஷமாக என்ன, ஏன் அண்டைக்கு தொழுத நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜெல்லாம் யாருக்கு, ஹசன் பசரி கிஃப்ட். இப்போ ரமலான்லையாவது பாதுகாத்துக்கோங்க. சிலர் உம்ராவுக்கு போகிறது, உம்ராவுக்கு போய் தவாஃப் செஞ்சு 6வது ஏழாவது தவாஃபில் நல்லா இருந்தாலும் பக்கத்தில் ஹஜ்யார் காணலையே உம்ராக்கண்டு, இல்லை ஹராம் தான், நாங்கள் ஏழைப்பாளைகள் தான் இன்றைக்கு உம்ரா செய்கிறோம், இன்றைக்கு எந்த பணக்கார உம்ரா செய்கிறான் அப்படின்ட்டு டோட்டல் தவாஃபும் யாருக்கு, வீட்டில் பெரியவர் இருக்கு அவருக்கு, அவருக்கு ஒரு கிஃப்ட். அடுத்த இன்னொரு தவாஃப் இன்னொருத்தருக்கு, ஃப்ளைட்டில் ஏறுற நேரத்தில் இங்கே உள்ள மக்களை செஞ்ச பாவத்தை சேர்த்துக்கிட்டு தான் என்னது அன்று பெத்த பாலகன் போல போகிறதுன்றது, சாக போகிற லெவலில் தான் என்ன செய்யறது ஊருக்கு போய் சேர்றது நடக்கலையா. எல்லாரையும் பற்றி புறம் பேச மாட்டோம்னு ஒரு மஜ்லிஸில் உட்காந்து பாருங்க, ஒன்றும் பேச மாட்டோம்ன்றதுக்கு சமம் அது, எதுக்கு சமம், ஒன்றும் பேச மாட்டோம், ஏதாவது எடுத்தாலும் அது இன்னொருத்தரை பற்றி எடுத்த செய்தி அவ்வளோதான், நீங்கள் வாய் மூடி தான் இருக்கணும். புறம் பேச மாட்டோம்னு ஒரு 3 நாள் முடிவெடுத்துறீங்க, நீங்கள் ஒன்றும் பேச மாட்டோம்னு முடிவெடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், வராது செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் சுகமாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட செகண்ட் கஷ்டன் என்ன தெரியும், மற்றவனை பற்றி தான். அதே ஃபோனை வச்சோன்னே இவனை பற்றி அவன்கிட்ட, யார் எவன் பேசினானோ அவனை பற்றி அவன்கிட்ட. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொன்னாங்க, என்னென்னு சொன்னால், ஒருவர் பேசிவிட்டாங்களே திரும்பினா அது அமானிதம் என்ன, அது அமானிதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ஆலோசனை கேட்டால் அது அமானிதம் என்ன, அல் முஸ்தஷார் உத்தமன், யாராவது ஆலோசனை கேட்க வந்தால் இன்றைக்கு படுற சந்தோஷம், ஆலோசனை சொல்கிறதுக்கெல்லாம் அவன்கிட்ட செய்தி கிடைச்சதுனால அவன் தன் வாழ்க்கையை பற்றி அவங்கள்ட்ட தான் சொல்லணும்னு எல்லாம் சொல்லி முடிஞ்சு அத்தனை செய்தியும் எடுத்து மாட்டினாண்டாண்டு என்ன எல்லாம் எடுத்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இவனை தவிர மற்ற எல்லாரும் சந்தேகப்படுவான், என்ன இவன் நம்பி கேட்டது, ஆனால் அவன் தான் என்ன செஞ்சுக்கிறான் எல்லா செய்தியும் பரத்திக்கிறான்ற அளவில் ஆக மோசம். நீங்கள் அமானிதம்னு சொல்லலையே, அதனால தான் நான் வெளியே சொன்னது, எப்படி நீதமானால் எப்படி நீங்கள் அமானிதம்னு சொல்லலையா, இவற்ற ஒவ்வொரு தடவையும் 300 அமானிதம்னு சொல்லணும். இந்த லெவலில் இருக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எஞ்சினது ரெண்டு பேர், அதில் ஒரு ஆளுக்கு சைத்தான் போட்டது. ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறார், எப்படி இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறார், இவ்வளவு காலம் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டார். யார்கிட்ட, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட. இந்த ரெண்டு பேரும் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விசிட் பண்ண வாரது, சரியா. இந்த ரெண்டு பேர்லையும் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, ஏதோ யாரும் செய்ய உலகத்தில் எவனும் செய்யாத ஒரு பாவத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு, அதான் இந்த லெவலில் இருக்கிறார் சொல்லி. அடுத்தவருக்கு சபர் இல்லை, என்னடா இப்படி சொல்லிட்டாரு, எப்பையும் மாறாத என்று ஒரு சில மக்கள் இருப்பாங்க, எப்பயுமே மாறாதவர்கள் அப்படி என்று இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் இருந்தார். இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டாரு அப்படி என்று சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டார்.
இப்படித்தான் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டான். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், நம்மகிட்ட ஒரு ஆள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டான்னு சொன்னால் அப்போ நம்ம படுற பாடம் இருக்கு, அது ஒன்று இருக்குது. நமக்கு நோயை விட எது வேதனை இருக்கு தெரியுமா? சொல்லிட்டான் அவன், அவனுக்கு அவனை பற்றி நம்மகிட்ட கேளுங்க, விளங்கிட்டான். டீட்டெயில்ஸே வச்சுக்கிறேன், ஒரு பிளக் போட்டுருவோமா, விளங்கிட்டான். இவர்த்த டீட்டெயில்ஸ் இருக்குதான். இது பெருமையாண்டு கேட்குறேன், அவனை விட மோசம் நீ எவன் நடத்த? ஒத்தனை பற்றி ஒரு செய்தி வேறதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஃபுல் லிஸ்ட்டாக இறங்குறோம், அவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவர் ஆத்திர அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு இஸ்லாம் ஒரு வார்த்தை அனுமதிக்கு, என்ன கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறதுக்கு அனுமதிக்குது. அதோடு நிறுத்தினுமே தவிர, அவருடைய அஞ்சு வயசுலேருந்து நாங்களும் ஆரம்பித்தனது, நீ மோசம்னா உன்னை விட நான் மோசம்ன்றது, அந்த லெவலுக்கு நம்ம நடக்கக்கூடாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்ன உடனேயே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படியா சொன்னார், எனக்கு தெரிஞ்சு நான் செய்த பாவம்ன்ற ஒரு ஞாபகம் இருக்குதா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி சொல்கிறார், நம்ம சொல்லல, அப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்குது, ரெண்டு பேர் அடிக்கடி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க நான் போகிற வர வழியில், அல்லாவை தான் திருப்பி திருப்பி அல்லாவை, அவன் அல்லாவை பேசுகிற, இவன் அல்லாவை பேசுகிறது, ஃபயது குர் ஃபயது குரான் இல்லா, அல்லாவை தான் ரெண்டு பேரும் எடுக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் தவறான விஷயத்தில் அல்லாவை என்ன செய்கிறாங்க, எடுத்து பேசுகிறாங்களே என்ற ஒரு கவலை இல்லை. நான் வீட்டுக்கு வந்தால் எப்பொழுதும் அவர்களுக்கு பதிலாக நான் அல்லாட்ட என்ன செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். ஒருவேளை அவர்கள் தவறாக நடந்து கொண்ட விஷயத்தில் நான் தலையிட்டது ஒரு பாவமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சப்ஜெக்டை வந்து, அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நான் செஞ்ச பாவம் அதை தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படின்றான். இதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முறை. நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம்? நம்ம உங்களை பற்றி இப்படி சொல்கிறார் தெரியுமா அப்படி என்று சொன்ன உடனேயே சுபஹானல்லாஹ், அதுக்கு பிறகு என்ன, எதுவுமே இல்லை. அதை நீங்கள் ரெண்டு பேர் பகச்சு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, நம்ம அவனை பற்றி பேசக்கூடாது, இவர் அவன் பேசக்கூடாது, நடுவில் ஒரு ஆள் வருவார், செய்தி தெரியுமா அப்படின்றது என்ன, இப்போ மா கதையை உங்களே பற்றி தான், அப்படி என்ன சொன்னார், ரெண்டு நீங்கள் இப்படி நடந்தீங்களாமே அவரோடன்னு சொல், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்து இந்த சொல்கிறாருன்னு நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் சரியா, அவனுக்கும் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு ஒத்தனைப்பான், அவனுக்கு ஒத்தனைப்பான், அவனுக்கு ஒத்தனைப்பான், அவன் வெளியே ரெண்டு நாளில் பார்த்தா ஊர் ஃபுல்லாக பரவிங்க. நான் என்ன எப்படிடா பரவிச்சேன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்கிறான் தானே, இல்லை அவன் பரத்தினால் அர்த்தம் இல்லை, அவர்கள் அவனை அவட்ட கொண்டு போய் சொல்கிறது. இவனங்கிட்டா இந்த லெவலில் டோட்டல் செய்தியும் பரவி இருக்கும். இப்போ அவர் என்ன நினச்சிடறான், என்னடா நான் பேசவே இல்லை, இவன் எனக்கு எதிராக பேசிட்டிருக்கிறான் நினைக்கிறது. இந்த லெவலில் பகமைகள் என்ன செய்து நிறைய வளர்க்குறத பார்க்குறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஷோட்டாக முடிச்சிட்டார். அந்த அதாவது நிலமே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் பேசினதாகவும் அவர்கள் தூர இருந்து பேசினா அந்த செய்தியில் வருது. இந்த செய்தியை நான் விரிவாக சொல்கிறதுக்கு காரணம், எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் லைஃப் என்று சொல்லியிருந்தே அதை பேசிக்க மாட்டேன், ஆனால் கணிசமான அறிஞர்களும் என்னது ஆதாரம் உள்ள செய்தி என்று வாதிப்பதனால நம்ம முழுசாக என்ன செய்ய முடியாது, மறக்கவும் முடியாத ஒரு சப்ஜெக்டை இருக்கிறதுனால இந்த செய்தியில் உள்ள கண்டென்ட்டை என்ன செஞ்சிடுறேன் நான் சொல்லி முடிச்சிடணும்.